வணக்கம். நாம் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். மஞ்சள் பூசணிக்காய் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் நாம் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வந்து எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதம், இட்லி, தோசை, ஊத்தாப்பம், வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஒரு கப் துவரம் பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 4 விசில் நல்லா மசியை வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாகவே நான் வச்சுருக்கேன், கட் பண்ணல. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் தயாரித்த சாம்பார் பொடி. 2 தக்காளி, 4 தக்காளி கட் பண்ணது. பாருங்கள், மஞ்சள் பூசணிக்காய் ஒரு 1/4 கிலோ பாருங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், 2 வரமிளகாய், கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொத்தமல்லி தழை கொஞ்சம், கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயத்தூள். வாங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கடாய் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை எண்ணெயில் எல்லாம் பொரிஞ்சதும் இதோட பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டுடலாம். இதோட பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட நான் சின்ன வெங்காயம் பாருங்கள் முழுசாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி முழுசாக போட்டிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு இது சாம்பாருக்கு. இதையும் நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக தான், அதை நீங்கள் 2 கட் பண்ணி போடலாம். இல்லை இந்த சைஸில் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு சீக்கிரம் சாப்பிட்றதுக்கும் கொடுக்க முடியும். பாருங்கள், சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்திடலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடியை போட்டுடலாம். இது வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நம்ம காய் சேர்த்துக்கலாம். காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசல், 1 கப் தண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 4 விசிலுக்கு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் நம்ம பருப்பை மத்த வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை காயோட சேர்த்திடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். இதோட நாம் வேக வச்ச
பருப்பை இதில் சேர்த்துடலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதுலேயும் நம்ம இதில் சாம்பார் வச்சுருக்கோம், சொல்லவே வேணாம், டக்கராக இருக்கும் பாருங்க. பருப்பு போட்டல அதனால் ஒரு கொதி கொதிக்கிட்டுனெல்லாம் பாருங்க, சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு முட்டையும் நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மணத்துக்காக கொத்தமல்லி தழை தூவிடலாம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதம், டிஃபன் ஐட்டம், இட்லி, தோசை, ஊத்தாப்பு, எந்த வெரைட்டியாக இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.